வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டாக வந்து தர லைஃப் ஃபீடு வந்து நம்ம எப்படி வந்து கல்ச்சர் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா கல்ச்சரே வந்து பண்ணிடலாம். இது வந்து லைஃப் ஃபீடு வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன்களில் வந்து சில வெரைட்டியை வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது முக்கியமாக வந்து சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பீட் ஆஃபீஸ்னால் ப்ரீடிங் வந்து பண்ணிடுவாங்க. அதில் குட்டிகளை வந்து 200-300 மேலேனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குட்டியை கூட காப்பாற்ற முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் கண்டிப்பாக வந்து இந்த லைவ் ஃபுட் வந்து நீங்கள் தந்துதாகணும். ஸோ அந்த கல்ச்சரை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கல்ச்சர் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாஃப்னியா கல்ச்சர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மொய்னா டாஃப்னியா இதுக்குனா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இதில் தான் வந்து பண்ண போகிறேன். நம்ம பெரிய இதில் வந்து டப்பில் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நாள் அதிகமாக இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து நிறைய தடவை வந்து ஃபீடு வந்து கொடுக்கலாம். ஒரு 2-3 இதில் வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கல்ச்சர் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு இல்லைனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிடணும். பிடிச்சி எதில் வந்து கல்ச்சர் வந்து பண்ண போகிறீங்களோ அதில் பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து சும்மா நார்மலாக காஞ்ச இலைகள் எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க. அது டீகம்போஸ்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் வந்து கல்ச்சர் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதாவது ஏகப்பட்டது வந்து அது ரொம்ப பெருகி வந்துருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் 4 நாளைக்கு முன்னாடியே வந்து பாதாம் பீஃப்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோக வந்து இதில் க்ரீன் வாட்டரும் வந்து ஆட் பண்ணிட போகிறோம். க்ரீன் வாட்டர் கல்ச்சரும் ஈஸி தான். அதாவது நம்ம தண்ணியை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வெயில் படுற மாதிரி வச்சாலே போதும், ஒரு 5-6 நாளில் வந்து க்ரீன் வாட்டர் வந்து ஆயிரும். சரி ஓகே, அந்த வாட்டரை வந்து கடைசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து தேவைப்படும். இது வந்து நான் வந்து என்கிட்ட இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இதை பர்ச்சேஸ் தான் பண்ணேன். ஸோ இதை வந்து நீங்கள் யாரும் மீன் வளர்க்குறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரேட்னா இருக்காது, 10 ரூபா தான் இருக்கும். அதாவது இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஆல்ரெடி வந்து டாஃப்னியா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இதில் வந்து போட்டு வந்து அதிகமாக போகிறோம். அதுபோக வந்து ஒன் டைம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா போதும், இதை வந்து நம்ம வந்து இறக்க விடாமல் வந்து இதை வந்து அப்படியே பெருக்கிக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமாக தேவை. இதில் வந்து கொஞ்சம் தான் சின்ன சின்னதாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரில. சரி ஓகே, இதை வந்து ஊற்றுனதுக்கடுத்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தேவை. அது போக வந்து அந்த இது வளர்கிறதுக்குரிய இது தேவை பார்த்திங்களா, அதாவது அதுக்கு ஃபுட்டு வந்து வேணும். ஸோ அந்த இதுக்கு ஃபுட்டு வந்து நம்ம க்ரீன் வாட்டர் ஆட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஈஸ்ட்டு, இந்த மாதிரி ஈஸ்ட்டை வந்து வாங்கி கொஞ்சமோல வந்து போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற்றினாலும் போதும். இதுவும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டாக வந்துருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு தான் அது வந்து பெருக போகுது ஈஸ்ட்டு. ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கல்ச்சர் வந்து பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, க்ரீன் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கடுத்து எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம டாஃப்னியா கல்ச்சருக்கு வந்து க்ரீன் வாட்டர் யூஸ் பண்ணியுமே அதை வந்து நல்லா கல்ச்சர் வந்து பண்ணலாம். ஸோ இதை வந்து க்ரீன் வாட்டர் வந்து கொஞ்சம் அதிலேயே ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஈஸ்ட் வந்து கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். க்ரீன் வாட்டரில் வந்து மீனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வளரும். ஃபார்ம்லனா வந்து க்ரீன் வாட்டராக இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம டைரெக்டாக கொஞ்சம் சன்லைட் வந்து படுற மாதிரி வச்சாலே இந்த மாதிரி க்ரீன் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதில் வந்து அதுக்கு தேவையான சின்ன சின்ன இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தேவையான சின்ன சின்ன பூச்சிகள். ஸோ அதை சாப்பிட்டுட்டே மீன்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ மீன் ஆட் பண்ணோம், 500 ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து உள்ளக வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுவுமே வந்து நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பாருங்கள், கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். இப்போ வந்து புதுசாக எவ்வளோ வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சல்ல 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 சலன்னு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஸ்பீடாக வந்து வளருது. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் வாட்டரை. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து க்ரீன் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறீங்கன்னா அதோட கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது ரொம்ப நல்லா கல்ச்சர் வந்து வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வந்து அப்படியே வந்து மெதுவாக வந்து க்ரீன் வாட்டரையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இது ஆல்ரெடி இலைகளையே டீகம்போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இதில் நல்லா வந்து ஃபார்ம் ஆகும். அதுபோக வந்து நீங்கள் க்ரீன் வாட்டர் இல்லாட்டின்னா நார்மலாக இந்த மாதிரி வந்து இலைதலைகளை வந்து போட்டு ஒரு 4 நாளைக்கு கழித்து அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து அதுக்கு உணவை வந்து ஈஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் அது வந்து தரும். இதில் அது ஃபார்ம் ஆக தான் செய்யும். சரி ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதில். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டபுள் பேக்கிங்கில் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவங்ககிட்ட வந்து அதை காட்டுறேன். அது சின்ன சின்னதாக தான் பூச்சிகள் மாதிரி வந்து இருக்கும், சின்ன சின்னதாக வந்து இருக்கும். இதை வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, சரி ஓகே, இதை வந்து நான் பக்கத்தில் வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட்டை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஈஸ்ட் இது தான். ஸோ இது வந்து நம்ம சின்னதாக வந்து கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு ஒரு பேக்கெட்டில் வந்து இதை வந்து
ஒரு இதில் வந்து தட்டிக்கிறேன் கொஞ்சம். இது ரொம்ப ஈஸ்டும் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமோல நம்ம ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இந்த லைவ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்கோம். இதை மட்டுமே அதுக்கு உணவை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து நம்ம போட்டாலே வந்து போதுமானது. சரி, இதுவே போதும் அதுக்கு. சரி ஓகே, கொஞ்சம் தான் தட்டியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சமோல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த திரள் திரளாக வந்து வரும் ஈஸ்ட்டுக்கு, ஸோ அந்த திரள் திரள் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா வந்து அது கலக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த பால் மாதிரி வந்து வந்துடும். ஸோ அந்த திரள் மட்டும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் இதை வடிகட்டி ஊற்றுவாங்க, நம்ம வடிகட்டினா தேவையில்ல, அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கு வந்து உணவாக இருக்க போகுது. சரி ஓகே, நல்லா இது மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து நம்ம டாஃப்னியா வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளவு பூச்சி வந்து சின்ன சின்னதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இந்த கொஞ்சம் மூலை உள்ளதே நிறையா வந்து நம்மளுக்கு வந்து பெருகும். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டார்டர் இல்லை அப்படின்னா, அந்த ஏரி குளம் கம்மா இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து அந்த பாசி பிடிச்ச தண்ணி வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வந்து எடுத்தோம்னா அதில் வந்து இருக்கும். ஆனால் அதில் தேவையில்லாத வேறு பூச்சிகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது டாஃப்னியா இல்லாமல். ஸோ அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கல்ச்சர் பண்ணோம்னா அதுலேயும் நிறையா அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபார்ம் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும், ரெண்டு நாள் ஆனதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மூலையில் லைட்டாக சன்லைட் வந்து படுற மாதிரி இருக்கிற இதில் வந்து வச்சாலே போதுமானது. ஸோ அதுவாக வந்து பெருகும். சன்லைட் இல்லாமல் கீழே கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு மூலையில் வந்து வச்சுட்டு இதில் எவ்வளோ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செட்டப் வந்து வச்சு ரெண்டு நாள் வந்து ஆயிருக்கு. ரெண்டு நாளில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து டாஃப்னியா வந்து கல்ச்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் இது வந்து நார்மலாக வெயில் படுற மாதிரி தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியை மட்டும் வந்து நான் மூடி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து அட்டைப்பெட்டி எடுத்தாலே போதும். நான் காலையில் பார்க்கும்போது நிறையா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ரெண்டு நாள்லேயே நல்ல ஒரு கல்ச்சர் வந்து ஆயிருக்கு. ஸோ அதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பக்கத்தில் கட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்ச செட்டப்பு. இதில் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு வந்து பெருகியிருக்கு. நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பாருங்களேன், அது மேலே வந்து வச்சனையுமே வந்து ஓடிடுது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொய கொய கொயின்னு இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வந்து அது கீழே இருக்கனால நம்மளுக்கு தெரில. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப பெரிய இருக்குது. நான் காலையில் பார்க்கும்போல வீடியோ எடுத்துருக்கணும். காலையில் பார்க்கும்போல நல்லா வெயில் பட்டுச்சா நேரம் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ ஏகப்பட்டது இருக்குது. இது டாஃப்னியா, அதாவது மொயினானா இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து அளவில் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துருக்கும். இன்னும் வந்து பெருக தான் செய்யும் நம்மளுக்கு. இருங்க, நான் நல்லா காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கீழே எத்தனை பூச்சிகள் மாதிரி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அப்படியே கொய 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 கொயின்னு இருக்குது. அவ்வளோது நல்லா பெருகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா கல்ச்சராக இருக்குது. நான் வந்து காலையில் பார்க்கும்போது ஓரங்கள் ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு, அந்நேரம் எடுத்துருந்துருக்கலாம். அதுபோக வந்து பிளட் வார்ம்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு மூணு புழுவும் இருந்துச்சுங்க. ரெட் கலர் புழுவும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அது என்னதுன்னு தெரில. அதுனால் வந்து போயிடுச்சு அதுனால். ஸோ இப்போ டாஃப்னியா வந்து நல்லா வந்து கல்ச்சராக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் கல்ச்சர் வந்து பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எடுத்து நம்ம மீன்களுக்கு ஃபீட் பண்ணாலே போதும். ரொம்ப பொடிச்சா தான் இருக்கும். ஸோ அதனால் மீன்கள் வந்து நல்லா சாப்பிடும். இதை இப்போ வந்து இந்த இடத்துல தான் நல்லா குமியலாக வந்துருக்கு. மித்த இடத்த கம்பேர் பண்ணும் போல் பாருங்கள் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இது வந்து அதுக்கடுத்து இதுலேருந்து பல மடங்கு வந்து பெருகும். பெரிய 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்ச்சர் ஆகும். நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வைக்கும் போல நம்மளுக்கு நல்ல கல்ச்சர் வந்து ஆயிருக்கு. தண்ணியை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இலை தலைகள்லாம் போட்டு நல்லா டீகம்போஸ்ட் வந்து நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதனால் க்ரீன் வாட்டர் ஊற்றுனால இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து கல்ச்சர் வந்து ஆயிரும். நம்மளுக்கு ஒரு 2 days தான் நல்லா கல்ச்சர் ஆகும். மேக்ஸிமம் 3 days வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரியிரும். ஸோ இது 2 days நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக கல்ச்சர் வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ கல்ச்சர் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டாஃப்னியா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. மொயினா கல்ச்சராக இருக்கட்டும், டாஃப்னியா கல்ச்சராக இருக்கட்டும், வினிகரிகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து நம்மளால் வச்சுருக்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்பப்போ ஈஸ்ட் அலைட்னா வந்து க்ரீன் வாட்ரு அலைட்னா நேச்சுரலாக அந்த மாதிரி விட்டுட்டாலே போதும். அது வந்து ரொம்ப இறக்காது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு அது வந்து பெருகிக்கிட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கல்ச்சர் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஸ்டார்டராக வந்து
வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறையா செட்டப்லேயும் போட்டு வந்து பெருக்கிக்கிட்டும் இருக்கலாம் நம்ம. இதுவே நம்மளுக்கு நல்ல கல்ச்சர் வந்து இருக்குது. டாஃப்னியா, டாஃப்னியாவோட மொயினா வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதுவும் ஒரு சின்னது. இந்த மாதிரி தான் அது எல்லாமே வந்து சேம் கல்ச்சர் தான். நம்மளுக்கு கொஞ்சம் பீட் ஆஃபீஸ் ப்ரீடிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்மளால் வந்து அடுத்து அதுக்கு ஃபீட் வந்து பண்ண மாதிரி இருக்கும். வினிகரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தர சொல்லுவாங்க, அதாவது அது ரொம்ப சின்னதாக இருக்கும், சின்னதாக புழு மாதிரி இருக்குமா, அதனால் வந்து குட்டிகள் வந்து ஈஸியாக வந்து அதை சாப்பிட்றோம். அதனால் வந்து மொதல் ஒரு மூணு நாள் அல்லைனா ரெண்டு நாளைக்கு வந்து வினிகரியில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே, வினிகரியலுக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து எனக்கு தேவைப்படுது, அதை வந்து யார்ட்டையாவது வந்து வாங்கி தான் நம்ம வந்து கல்ச்சரே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளான கல்ச்சர் தான், அது பண்ண முடியும் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக டாஃப்னியா கல்ச்சர் வந்து பண்ணி பாருங்கள். நீங்கள் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய செட்டப்பில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணியே நிறைய கல்ச்சர் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.